ما هو التوحيد؟ توحيدا راليانا. قد يسألك سائل هل أنت موحد؟ تقول نعم. يقول ما هو التوحيد؟ سلنا يا رمر ورمنا دتلك الكلام. நீ ஒரு உண்மையில தௌஹீத்வாதியாக இருக்கிறாயா, ஏகத்துவவாதியாக இருக்கிறாயா? அப்படி என்றால் ஏகத்துவம் என்றால் என்ன என்று கேட்கலாம். التوحيد هو افراد الله سبحانه وتعالى بما اختص به من الربوبيه والالوهيه والاسماء والصفات. தௌஹீத் என்பது அல்லாஹ் தஆலாவை ஒருமைப்படுத்துவது. எதிலே ஒருமைப்படுத்துவது? அவனுடைய உலூஹியாவிலும் ருபூபியாவிலும் அஸ்மா வ ஸிஃபாத் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த மூன்று விடயங்களிலும் நாம் அல்லாஹ் தஆலாவை ஒருமைப்படுத்துவது. فالتوحيد اقسام ثلاثه. தௌஹீதை பொறுத்தவரையில் அது மூன்று வகைப்படும். தௌஹீத் அர்ருபூபியா ஹு ஃபராத் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா பி அஃஆலி. தௌஹீத் அர்ருபூபியா என்பது அல்லாஹ் தஆலாவை அவனுடைய செயல்களை கொண்டு நாம் ஒருமைப்படுத்துவது. தௌஹீத் அல் உலூஹியா இஃப்ராத் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா பில் இபாதா லா யும்கின் அன் துஸ்ரஃப் அல் இபாதா இல்லா லில்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக்க லஹ். தௌஹீத் அல் உலூஹியா என்பது வணக்க வழிபாட்டிலே அல்லாஹ் தஆலாவை ஒருமைப்படுத்துவது. அல்லாஹ் தஆலா அல்லாதவர்களுக்கு வணக்கத்தில் எந்த ஒன்றையும் நாங்கள் கொடுக்க முடியாது. அல்லாஹு தஆலாவுக்கு மாத்திரம்தான் நாம் வணக்கத்தை முழுமையாக செலுத்த வேண்டும். தௌஹீத் அல் அஸ்மா வ ஸிஃபாத் இஃப்ராத் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா பி அஸ்மாஇஹி வ ஸிஃபாத்தி. மூன்றாவது வகை தௌஹீத் அல் அஸ்மா வ ஸிஃபாத் என்பது இதை நாங்கள் அல்லாஹு தஆலாவுடைய பெயர்களிலும் அவனுடைய பண்புகளிலும் அவனை ஓர்மைப்படுத்த வேண்டும். நுஸ்பித் குல் மா அஸ்பத அல்லாஹ் லி நஃப்ஸி சுப்ஹானஹு வதஆலா மின் அல் அஸ்மா வ ஸிஃபாத் வ அஸ்பத லஹு ரசூல் அலைஹி ஸலாத்து வ ஸலாம். அல்லாஹு தஆலாவும் அதேபோன்று அவனுடைய தூதரும் எதெல்லாம் அல்லாஹு தஆலாவுக்கு இருக்கக்கூடிய பெயர்கள் என்றும் பண்புகள் என்றும் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்களோ அவைகளை நாங்களும் அவ்வாறே உறுதிப்படுத்த வேண்டும், அவைகளை அவ்வாறே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அன் முமாஸலத்தில் ஹல்க். நாங்கள் அல்லாஹு தஆலாவை மற்றவர்களுக்கு அவனுடைய படைப்புகளுக்கு ஒப்பாகுவதை விட்டும் அல்லாஹுவை நாங்கள் தூய்மைப்படுத்த வேண்டும். லா நஸ்அல் நகுல் ஆமன்னா வஸத்தக்னா வஸல்லம்னா வல்லாஹு அஅலம். நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால் ஈமான் கொண்டோம், உண்மைப்படுத்தினோம், அதை ஏற்றுக்கொண்டோம், அல்லாஹு தஆலா மிக அறிந்தவன்.